ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நீங்க எல்லாருமே வந்து நலமுடன் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சளி பிரச்சனை வந்து எல்லாருக்கும் ஒரு கவலை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த சளி வந்து சில பேத்துக்கு வந்து போகவே போகாது உடம்புல இருந்து, ஒரு சில பேத்துக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிச்சுக்கிறோம். எனக்கு 2 வருஷமா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சளி வந்து உடம்புல இருந்து போகவே இல்லைன்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. 4 வருஷம் ஆனாலும் கூட இந்த சளி பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. முக்கியமா இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு குளிர் காத்துப்பட்டா சளி பிடிச்சிரும், பால் சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிரும். ஸோ குளிர் காத்துல டிராவலே அவங்களால பண்ண முடியாது, நைட்டு குளிர்காலம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த சளியை பேஸ் பண்ணி உடம்புல இருக்கும். இவங்கெல்லாம் வந்து சளி பிடிச்சிருக்கும் போது எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த சளி பிரச்சனை இருக்கும். ஸோ இது இந்த சளி வந்து உடனே உடம்புல இருந்து போகணும் அப்படின்னா, நீங்க நாள்பட்ட சளியா இருந்தாலும் சரி, நெஞ்சு சளியா இருந்தாலும் சரி, இல்ல சைனசிட்டிஸ் மூலமா வரக்கூடிய சளியா இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு வந்து ஒரு கியூர் ஆகணும், உடம்புல இருந்து ஒரு ரிலீஃப் இருக்கணும் அப்படின்னா, அதற்கு அழகான வீட்டு வைத்திய முறை, சித்த வைத்திய முறை இப்ப நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 6 முக்கியமான பொருட்கள் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த 6 பொருட்களுமே வந்து எளிமையா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான். இதை ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, சாப்பிடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ அதனால இன்றைய காலகட்டத்துல எல்லாராலையும் இதை ஃபாலோ பண்ண முடியும். முழுமையா சளி பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கும் இது உதவும். இதுவுமே வந்து நிறைய சித்தா டாக்டர்களால பரிந்துரைக்கப்படக்கூடிய அந்த 6 பொருட்கள் தான். இதை வந்து பர்சனலா நான் வந்து எடுத்து பார்த்தேன், இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால இந்த விஷயத்த நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். சோ இப்ப நான் அந்த 6 பொருட்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரகாரம், சித்தரத்தை, அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பிலி. இது எல்லாமே வந்து நீங்க கிட்டத்தட்ட கேள்விப்பட்டதுதான். இந்த அக்ரகாரம், அதிமதுரம், சித்தரத்தை இது மட்டும் கூட ஒரு சிலருக்கு வந்து புதுசா இருக்கலாம். பட் எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடியதான். நீங்க சுக்கு, மிளகு, திப்பில நார்மல் பலசரக்கு கடையில கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த அக்ரகாரம், அதிமதுரம், சித்தரத்தை மட்டும் நீங்க வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கலாம். அப்படி நாட்டு மருந்து கடைகள்ல போய் உங்களால வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த பவுடர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 100 கிராம் எல்லாமே ஈக்குவலான அளவுல நீங்க எடுத்துக்கணும். சோ இந்த 6 பொருட்களை 100 கிராம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே பவுடர்ஸா நீங்க வந்து வாங்கிக்கணும். பவுடர்ஸாவே அவைலபிலிட்டி நிறையவே இருக்கு நாட்டு மருந்து கடைகள்ல. எல்லாமே பவுடராகவே வாங்கிக்கலாம், இல்ல தனியா தனியா நீங்க வாங்கி நீங்க பவுடர் பண்ணிக்கிறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சோ வாங்கிட்டு இதை வந்து ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க, கண்ணாடி பாட்டில கூட போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேன் ஊத்தி கலக்கி நல்லா கொலகொலன்னு நல்லா உருண்ட மாதிரி திரட்டுற மாதிரி ஒரு கொலகொலப்பு தன்மையில இதை வந்து எடுத்து சாப்பிட்டுருங்க. காலையில வெறும் வயத்துல சாப்பிடுங்க. 18 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சாப்பிடுங்க. இல்ல நீங்க 2 ஸ்பூனா பிரிச்சு காலையில இல்ல இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரிதான். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன், 18 வயசுக்கு மேற்பட்டவங்க 18 வயசுக்குள்ளனா 1 ஸ்பூன். இது எல்லாமே ஈக்குவலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜார்ல வச்சிருங்க. அதுல இருந்து 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. தொடர்ந்து ஒரு 7 நாள் இல்ல 10 நாள் நீங்க சாப்பிட்டு பாருங்க. உடம்புல இருக்க சளி எல்லாம் வெளியே வந்துடும், சளி எல்லாம் கரைஞ்சு போயிரும். உங்களுக்கு முதல்ல இருந்த அந்த பாதிப்புல இருந்து விடுபடுறத நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஒரு 10 நாள்லயே நடக்கும். ஒரு 30 நாள் தாண்டும் போது உங்களுக்கு முழுமையா இந்த பிரச்சனையில இருந்து வெளிப்படுறதுக்கு இந்த மருத்துவ பண்புகள் நிறைந்த மூலிகை பொருட்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னுமே நிறைய பொருட்கள் இருக்கு, பட் இந்த 6 பொருளே வந்து உங்களுக்கு இந்த சளியை வெளியேற்றுறதுக்கு நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றனால இதை மட்டும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். எத்தனை நாட்கள் இதை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் 100 கிராம் சொன்னாலே அந்த 6 பொருட்களும் 100 கிராம் சேர்த்தா 600 வரும். இந்த 600 கிராமும் காலி ஆகிற அளவுக்கு நீங்க தொடர்ந்து வந்து சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை சரியாயிருச்சு ஆனா மிச்சம் இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க அதை வந்து சாப்பிடலாம். இதை வந்து காலி பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு அந்த சளி பிரச்சனையில இருந்து முழுமையா விடுபடுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அமையும். மிக எளிமையான வீட்டு வைத்திய முறையாகவும் இது அமையும். இன்னும் ஒரு சிலர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சளி பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமையே சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சளியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட பழங்கள் சாப்பிடுறது, நீங்க படுக்க போகும்போது பால் சாப்பிடுறது, குளிர்ந்த நீரை வந்து குடிக்கிறது, வெளியில எங்கேயாச்சும் தண்ணி வாங்கி குடிக்கிறது, சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது சளியை வந்து குறைய விடாம மேலும் மேலும் வந்து சளியை தூண்டி விடுற விஷயமா வந்து உங்களுக்கு அமையும்.
அதனால நீங்க பாலெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா சளி பிடிச்சிருக்கும் போது இந்த பசும்பால் சாப்பிடறத வந்து நிப்பாட்டுங்க. அதுவும் நைட்டு தூங்க போகும்போது சாப்பிட்றதையும் அதிகாலையில சாப்பிட்றதையும் வந்து கண்டிப்பா நிப்பாட்டுங்க. ஒரு சில பாடி கண்டிஷனுக்கு இந்த பால் வந்து சளியை தூண்டுற விஷயமா வந்து அமையும், சளியை குறைய விடாம வந்து வச்சிருக்கும். அதனால இந்த பாலை வந்து நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு நான் சொன்ன இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுங்க. சளி பிரச்சனையில இருந்து கம்ப்ளீட்டா விடுபட இது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பா அமையும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் போட்ட 30 மிளகு வீடியோ வந்து சளி பிரச்சனைக்கு நிறைய பேத்துக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சோ அந்த வீடியோட கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சோ அதே அளவுக்கு தான் இதுவும் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸே என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.